பரபரப்பாக இயங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சாலையில் ஆட்டோவில் பயணித்த பெண்ணிடம் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் தங்க சங்கிலி பறிக்க முயற்சித்ததால் சற்று பரபரப்பு. மர்ம நபர்களை சிசிடிவி காட்சி வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தினந்தோறும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இடம் பரபரப்பாக இயங்கி வரும் இடம். மேலும் திங்கட்கிழமையில் மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் தங்கள் குறைகளை மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக குறை தீர்க்கும் முகாம் நடைபெறுவதால் மேலும் பரபரப்பாக இயங்கி வரும் இடமாக இருக்கும். இந்நிலையில் இன்று செவிலிமேடு பகுதியை சேர்ந்த பெண் பேருந்து நிலையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வளாகம் வழியாக ஆட்டோவில் காற்றோட்டமாக வெளியே அமர்ந்து சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் நகை பறிக்க முயன்றதால் இதனை சுதாரித்து கொண்ட பெண்மணி அதிர்ஷ்டவசமாக தப்பித்தார். உடனே அந்த பெண்மணி கூச்சலிட்டதால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அலறிக்கொண்டு போக்குவரத்து நெரிசலை பொருட்படுத்தாமல் வாகனம் இடையே உள்ள சிறு வழியில் வளைத்து வளைத்து உயிரை கையில் பிடித்து வேகமாக அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனை மாவட்ட ஆட்சியர் வளாகம் போக்குவரத்து சிக்னலில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவாகி உள்ளன. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தாலுகா காவல் நிலையம் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இவர்கள் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த வாலிபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் மர்ம நபர்கள் துணிகரமாக செயின் பறிப்பில் ஈடுபட்ட இந்த செயலால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது.